Welcome to Gigabytes. Today's topic, 5th standard poem, term 1, poem 2, Farmer's Friend. Farmer's Friend means earthworm. Earthworm na manpuru, illaya. So, and the manpuru, evlo ubayohama irukku, evlo helpful la irukku farmers ku appingiradha in the poem la farmer's friend appdin solliranga. So, earthworm is farmer's friend. We will read the poem now. Often seen as filth, but gives the soil good health to reward the farmer with wealth. Often seen as filth. Filth na romba ugly ah, aruvaruppa irukkira mari. Appdin solradhu filth nu solvanga. Namakku manpulu kooda koodama irukkira manpulu paatha namakku pidikada. Adu oru maadhiri irukum illaya. So adha dhaan filth appdin poet solranga. But gives the soil good health. Adu paakkaradhukku oru maadhiriya irundhalum adu soil ku vandu romba healthy ah irukum. Soil ku nalla health ah kudukum. Appdin solranga. Manpulu vandu soil appdi manna adu kelari kelari vidumbodhu கீழே இருக்கிற சாயிலில் இருக்கிற நல்ல நல்ல ஹெல்த்தியான திங்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். அப்போ சாயிலுக்கு அது ஒரு நல்ல ஹெல்த் கொடுக்கும். நல்ல மினரல்ஸ்லாம் மேலே கொண்டு வந்தால் சாயிலுக்கு ஒரு நல்ல ஹெல்த் கொடுக்கும். தேர்ஃபோர் இட் வில் ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த். அந்த மாதிரி சாயில் வந்து ஹெல்த்தியாக ஆச்சுன்னா நேச்சுரலாக ஃபார்மர்ஸ் வந்து நிறைய அதில் தான் கல்டிவேஷன்லாம் பண்ணுவாங்க, ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நேச்சுரலாக அதில் கிராப்ஸ் எல்லாமே நல்லா வளரும். ஸோ ஹீ வில் கெட் லாட் ஆஃப் மணி அண்ட் ஹீ will become rich. Rich in a wealth abdina, rich aharna wealth and solranga. Given next one, ploughs the soil before farmer, use not the chemicals to harm her, please praise our motherland's armor. Ploughs the soil before farmer, that means the manpulu irukku illaya adu farmer plough pandrathukku munnadi manpulu vandu andha soil la plough pannum. Eppadi appadina farmer vandu andha air kalappa irukku illaya adha vechi uluvaanga illa tractor vechi uluvaanga illaya. ஆனா earthworm என்ன பண்ணும், அதுவே மண்ணுக்குள்ள போய் மண்ணை கிளறி கிளறி அதுவே ப்ளவு பண்ணிடும் ஃபார்மருக்கு முன்னாடி. யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர். அதனால் கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் ஃபீல்டில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் அது மண்புழுக்கு கெடுதலாகிடும், மண்புழு இறந்து போயிடும். ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் கெமிக்கல்ஸ். ப்ளீஸ் ப்ரைஸ் ஆர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர். ஆர்மர் அப்படின்னா சோல்ஜர் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த earthworm தான் ப்ரொடெக்ட் பண்ணுது லேண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மதர்லேண்டுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கிறது, ஆர்மர் கவசம் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா earthworm தான். அந்த earthworm-ஐ நம்ம கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை நம்ம ப்ரைஸ் பண்ணணும், பாராட்டணும். நெக்ஸ்ட், ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ், toils often on fishing hooks to give the fisher something to cook. Shy to show his looks. மண்புழு எப்பொழுதுமே பூமிக்கு அடியில் தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பல்லெல்லாம் தோண்டி பார்த்தா அந்த இடத்துல தான் மண்புழு இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இட் ஃபீல்ஸ் ஷை, அது வெக்கப்படுதான், வெளியில் வந்து தன்னை காமிச்சிக்க வெக்கப்படுது, அதனால தான் அது பூமிக்கு அடியிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Toils often on fishing hooks. Toils means ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது toils. அது என்ன பண்ணுன்னா இந்த மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, ஒரு ஹாபியாக மீன் பிடிக்க போகிறவங்கெல்லாம் அந்த ஃபிஷிங் ஹூக் அந்த தூண்டிலில் வந்து மண்புழுவை தான் சொருவி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மண்புழுவை சொருவி அந்த தூண்டிலில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த மண்புழுவை பார்த்துட்டு மீன் வந்து சாப்பிட வந்து அதில் மாட்டிக்கும். ஓகே, ஸோ அதை தான் ஃபிஷிங் ஹூக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூண்டிலில் வந்து இதை போட்டுருவாங்க, அது அந்த தூண்டிலில் ரொம்ப கஷ்டப்படும். எதுக்காக கஷ்டப்படுதுன்னா டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த ஃபிஷர்மேனுக்கு ஃபிஷ் கிடச்சிதுன்னா அதை வச்சு அவன் குக் பண்ணி அந்த ஃபிஷர்மேன் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ டு கிவ் த அந்த ஃபிஷர்மேனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இதுவே தன்னை கஷ்டப்படுத்திக்குது. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. Be humble like a worm. அந்த worm மாதிரி earthworm எவ்வளோ அடக்கமாக தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு அது எங்கே இருக்கோன்னே தெரியாமல் ரொம்ப நல்ல விஷயங்கள் செஞ்சிகிட்ருக்கோ அதே மாதிரியே நாமளும் ரொம்ப ஹம்பிளாக அந்த earthworm மாதிரி ஹம்பிளாக இருக்கணும். We should not harm anyone. அந்த மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணாலே நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே நாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். We can keep everyone happy if we are humble and if we don't harm anyone.